ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பஸ் பஸ்ஸு வேண்டிய இந்த சேகி நம்மளை பார்க்க போகிறோம்னா பாருங்க நம்மளோட சக்தின்னு சொல்லி புதுசாக ஒரு மினி ட்ராவல்ஸ் பஸ் மோடு வந்து ரிலீஸ் ஆயிருக்கு இந்த மோடு வந்து எப்படி டவுனோட் பண்ணுறது எப்படி ஆட் பண்ணுறது நான் ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோ சொல்லியிருக்கேன் அதுமாதிரி இந்த பஸ் மோடு என்னென்ன அப்டேட்லாம் இருக்குன்னு சொல்லி ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த வீடியோவில் பார்த்துடலாம் அந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் அதுமாதிரி இப்போ தான் நீங்கள் வந்து நம்மளோட சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ஒன்று சேனல் சப்ஸ்கரைப் பண்ணி வச்சுக்கிங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லை கண்ட் பண்ணி நோட்டிகேஷன் ஆல்லை வச்சுங்க அப்படின்னா தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோக்கான நோட்டிகேஷன் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் அதேமாதிரி நானும் நம்ம பஸ் மீட் வந்து செய்யணும் வரேன் அப்படின்னு நம்மளோட சேனலில் ஃபுல் ஃபுல் டீட்டெயில் ரிவ்வூவ் பண்ணுவேன் அப்படி பஸ்ஸோட அவுட்டர் ரிவ்வியே எல்லாமே பார்த்துருப்பீங்க மேக்ஸிமம் பஸ்ஸை பார்த்தா ஒரு நீட்டாக ஒரு டூரிஸ்ட் பஸ் இப்போ இருக்கும் அதே மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க தெரிஞ்சிருக்கும் அதே மாதிரி இந்த பஸ் மூடுக்கு பார்த்தீங்கன்னா லிவரி வந்து நம் அதாவது நம்மளோட எஸ்பிஜி கேமிங் அவங்களோட சேனலில் தான் லிவரி வந்து மேக் பண்ணியிருக்காங்க அதையும் நான் எப்படி டவுன்லோட் பண்ணுறது நான் வீடியோ சொல்லியிருக்கேன் அதை வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் அதேமாதிரி இந்த மோடுக்கும் பாஸ்வேர்ட் இருக்குது அதேமாதிரி லிவரிக்கும் பாஸ்வேர்ட் இருக்குது அதனால் வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு பாஸ்வேர்டு இருக்க முடியும் அதனால வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு வந்து மோட டவுன்லோட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட பஸ்ஸோட வியூ ஃபுல்லுமே இப்படி தான் கொடுத்துருக்காங்க பாருங்கள் நம்மளோட சக்தி அப்புடின்னு சொல்லி பஸ்ஸோட நேம் வந்து வச்சுருக்காங்க அதாவது சக்தின்னு சொல்லி ஒரு ட்ராவலர்ஸ் ட்ராவல்ஸ் அதாவது ஹாலிடே சக்தி ஹாலிடேன்னு தெரியும் ஒரு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் டெலிவரி தான் அதுக்கு வந்து பண்ணியிருக்காங்க அதுமாதிரி பஸ்ஸோட மாடல்ஸ் எல்லாமே சூப்பராக கொடுத்துருக்காங்க வீலெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்ட்ரா அலாய் வீல் மாதிரி செட் பண்ணி அதில் பார்த்தீங்கன்னா கலர் கலராக ஆட் பண்ணியிருப்பாங்க எல்லாமே சூப்பராக கொடுத்துருக்காங்க பஸ்ஸோட உள்ள இன்டீரியர் வியூ எல்லாமே பார்த்திங்கன்னா சூப்பராக செட் ஆட் பண்ணி ஸ்பீக்கர் ஜேபிஎல் எல்லாம் வச்சு இருந்து எல்லாமே சூப்பராக இருக்குது பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் ஒரு ரயிலான பஸ்ஸில் எப்படி இருக்குமோ அதேமாதிரி சூப்பராக கொண்டு வந்திருக்காங்க அதேமாதிரி பேக் சைடில் பேக் டயர்லேயும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அந்த அலாய் வீல் மாதிரி அந்த ஒரு இது மாட்டியிருப்பாங்க பதினாலு தெரிஞ்சிருக்கோம் அதேமாதிரி பஸ்ஸோட பேக் சைடு வியூலாம் இப்படி தான் கொடுத்துருக்காங்க மேலே அந்த கலர் கலர் துணி ஆட் பண்ணது எல்லாமே சூப்பராக கொடுத்துருக்காங்க பதினாலு தெரிஞ்சுருக்கோம் மாதிரி இன்னும் நிறையா மோட்ஸ் வந்து நம்ம பஸ்ஸில் எடுத்து நினைச்சிக்காம வந்து நம்மளோட சேனலில் ரிவியூ பண்ணிகிட்டு தான் இருப்போம் உங்களுக்கு ஏதாவது மோடு ரிவ்யூ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் என்னால் முடிஞ்சவருளோ அந்த மோடில் நான் ரிவியூ பண்ணுறேன் மாதிரி இன்னும் நிறையா அப்டேட் வந்து நம்ம சேனலில் வந்து ரெகுலராக போட்டுகிட்டு தான் இருப்போம் அதே மாதிரி நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க இப்போ ஒரு ரெகுலராக வீடியோ போடுங்க இப்போன்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க இருக்கீங்க நானும் முடிஞ்சளவுக்கு எல்லாத்துக்குமே இந்த மாதிரி ரெகுலராக வீடியோ போட ஆரம்பிச்சுக்கிறேன் கொஞ்சம் காலேஜ் ஒர்க்குறதுனால வந்து என்னால் கொஞ்சம் வீடியோ வந்து கொஞ்சம் கண்டினியூ பண்ண முடியல அதனால் என்னால் முடிஞ்சளவுக்கு நான் யோரளவுக்கு ரெடி பண்ண முடியுமோ ரெடி பண்ணி போட்டுக்கிறேன் மகேந்திரா வேன்லேயே பஸ் வந்து பாடி வந்து பாடி பில்டிங் ஒர்க் வந்து டிஃப்ரெண்ட்டாக கட்டியிருக்காங்க பார்த்திங்கன்னா தெரிஞ்சுருக்கும் அடுத்து பஸ்ஸோட இன்டர்வியூலாம் உள்ளே பார்த்துலாம் அவங்க பஸ்ஸோட இன்டீரியர்லாம் உள்ளே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலாக இப்படி தான் கொடுத்துருக்காங்க பாருங்கள் எந்த ஒரு இதுவுமே எக்ஸ்ட்ரா ஒரு இது எதுவும் ஆட் பண்ணல மேலே எல்லாமே எமேஜ் மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்காங்க ப்ளஸ் வந்து கீழே நேரத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு ஜிபிஎஸ் மேப் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க அவ்வளோதான் அதே மாதிரி அந்த யூஎஸ் அந்த இதோட சிம்பிள் மட்டும் ஆட் பண்ணியிருக்காங்க நமக்கு ஸ்பீடாக மீட்டரில் பார்த்தீங்கன்னா அது ஃபிக்ஸடாக ஒன் டுவெண்ட்டி கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிற மாதிரி அந்த ஃபிக்ஸ் பண்ண மாதிரி அந்த அதாவது டிஜிட்டல் மீட்டரில் இருக்கும் அதான் தெரிஞ்சிருக்கும் அந்த டிஜிட்டல் மீட்டரில் வந்து ஒன் டுவெண்ட்டி ஃபீட் ரீச் பண்ண மாதிரி தான் காட்டும் மற்றபடி எல்லா ச இதுவுமே கரெக்டாக அந்த அதாவது அந்த மீட்டர்ஸில் இருக்கிற அந்த முள்ளெல்லாம் கரெக்டாக வேலை செய்யுது அந்த மாதிரி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் மாதிரி சீட்ஸ் எல்லாமே உள்ளே ரியலான பஸ்ஸில் எப்படி கொண்டு வந்திருப்பாங்களோ அதே மாதிரி தான் கொண்டு வந்திருக்காங்க முக்கியில தெரிஞ்சுருக்கும் அதே மாதிரி பஸ்ஸோட இன்டீரியரில் உள்ள பார்த்துடலாம் அவங்க அதாவது பஸ்ஸோட இன்டீரியரில் உள்ளே போனீங்கன்னா பஸ்ஸு பாருங்கள் எல்லாம் சூப்பராக இப்படி தான் பண்ணியிருக்காங்க பாருங்கள் கலர் லைட்டு எல்லாமே சூப்பராக நிறைய ஆட் பண்ணியிருக்காங்க சீட்ஸுமே பார்க்க கொஞ்சம் நல்லா ராயலாக லுக்காக சூப்பராக கொடுத்துருக்காங்க பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கோம் டிவியிலிருந்து எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க பார்த்திங்கனா தெரிஞ்சிருக்கோம் அடுத்து பஸ்ஸோட இன்டீரியர் எல்லாமே தான் இருக்குது லைட்டிங் எல்லாம் தான் இருக்குது பார்த்திங்கன்னா தான் நம்ம வந்து லைட்டிங் சும்மா பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி அனிமேஷன்ஸ்லாம் என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்த்துடலாம் வாங்க அடுத்து இதில் என்னென்ன அனிமேஷன் இருக்குதுன்னு பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் அனிமேஷன் கீ வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா நமக்கு ஃப்ரெண்ட்டில் இருக்க அந்த பானட் வந்து ஓப்பன் ஆகும் பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும் நமக்கு அந்த பானட் வந்து ஓப்பன் ஆகிறது தெரிஞ்சிருக்கும் முன்னாடி பாருங்கள் அந்த பானட் வந்து ஓப்பன் ஆகும் இதான் ஃபஸ்ட் அனிமேஷன் கீயே கொடுத்துருக்காங்க நமக்கு செகண்ட் அனிமேஷன் கீன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜனல் வந்து ஓப்பன் க்ளோஸ் ஆகும் இதுதான் செகண்ட் அனிமேஷன் கீ தேர்ட் அனிமேஷன் கீனு பார்த்தீங்கன்னா மேலே இருக்க அந்த விண்டோ அதாவது ஏர் டோருன்னு நினைக்கிறேன் ஏர் அந்த ரோஃப் வந்து ஓப்பன் ஆகும் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் இதான் மூணாவது அனிமேஷன் கீயே கொடுத்துருக்காங்க எக்ஸ்ட்ரா நம்மளோட கேம் டோர் ஓப்பன் பண்ணோம்னா நம்ம பஸ்ஸில் இருக்கிற அந்த சைடில் இருக்கிற டோர் வந்து ஓப்பன் க்ளோஸ் ஆகும் இதுதான் நமக்கு கேமில் கொடுத்துருக்க டீஃபால்ட்டாக அந்த இது கொடுத்துருக்காங்க இவ்வளோ தான் இந்த பஸ்ஸில் வந்து அப்டேட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அடுத்து இந்த பஸ்ஸோட லைட்டிங் நான் வந்து ஒரு தடவை சொல்லிடுறேன் இந்த பஸ்ஸோட லைட்டிங் வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் லைட் ஆன் பண்ணிங்கன்னா எல்லா கலர் லைட்டுமே ஆன் ஆகிக்கும் செகண்ட் லைட் ஆன் பண்ணிட்டு நம்மளோட பார்க்கிங் லைட் ஆன் பண்ணிட்டு ஆன் பண்ணிங்கன்னா மேக்சிமம் எல்லா கலர் லைட்டும் ஆன் ஆகிக்கும் நம்மளோட வைப்பர் வந்து ரெண்டாவது வைப்பர் போட்டிங்கன்னா அந்த ரூட் ஃபிக்சல் போர்டில் இருக்கிற லைட்டும் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகும் அதே மாதிரி கீழே இருக்க அந்த லைட்டும் பார்த்தீங்கன்னா அதாவது ப்ளிங்க் ஆகி எரியும் பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும் அந்த சிவப்பு கிளறு பச்சை கலர் ப்ளூ கலரில் லைட் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க அதேமாதிரி உள்ளேயும் லைட் எல்லாமே வருங்க பிளிங்காய் பிளிங்க் ஆக ஏரியும் அதாவது பார்க்கிங் ஆஃப் பண்ணிட்டோம்னா நார்மலாகவும் அந்த அதாவது வைப்பர் பட்டன் ஆன் பண்ணிட்டோம்னா நார்மலாகவும் அந்த வைப்பர் ஆன் பண்ணி விட்டோம்னா வேகமாகவும் பிளிங்க் ஆகிற மாதிரியும் கொடுத்துருக்காங்க பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும் இதுதான் இந்த மூணில் கொடுத்துருக்கோம் ஃபுல் அப்டேட்டுமே அதேமாரி கொஞ்சம் தூரம் நான் ட்ரை பண்ணிட்டு சொல்லிடுறேன் அதேமாரி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா இந்தமாரி ரெகுலராக கொஞ்சம் ஷார்ட்ஸ்லாம் கொஞ்சம் ஃபன்னியாக பேசி வந்து போடலான்னு சொல்லி நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க நான் உண்மையேட்டு ரெகுலராக அதை கண்டினியூ பண்ணுறேன் அதேமாதிரி நீங்கள் உங்களால் முடிஞ்ச லவபல் சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க அப்படின்னா தான் நம்மளும் இன்னுமேட்டு நிறைய அப்டேட் வந்து நம்மளோட சேனலில் கொடுத்துட்டு கொண்டு வந்துகிட்டே இருக்க முடியும் மாதிரி இந்த அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மோட பொறுத்தவரையிலுமே எப்படி சொல்கிறதுனா பிரேக்கிங்லேருந்து எல்லாமே சூப்பராக இருக்குது ஒரு பஸ் அந்த வண்டியோட அந்த ஷேக்கிங்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் பார்த்தீங்கன்னா பிரேக் அடிச்சிங்கன்னா சடார்னு நிற்கிற மாதிரி இருக்கும் இப்படி வளைச்சி அடிச்சிங்கனாலும் அந்த வண்டியோட அந்த ஆடுற அந்த இது எல்லாமே சூப்பராக இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா பாருங்கள் இந்தாண்டி இந்தாண்டியும் பிரேக் அடித்தா நல்லா ஃபுல்லாக சேக் ஆகுது நான் வந்துட்டு வண்டி ஏற்றியாக இருக்கிறனாலும் அதுக்கான இது எல்லாமே சூப்பராக அந்த சேக்கிங் எல்லாமே சூப்பராக இருக்குது வண்டி ரொம்ப ஜம்ப்பு நல்லா ஆடி ஆடி குதித்து போகிற மாதிரி தான் கொண்டு வந்திருக்காங்க அதே மாதிரி இந்த மோட் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் டிஃபிக்ஸில் கொடுத்துருக்கேன் வாங்க இந்த மோடை வந்து எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு பார்த்தரலாம் இந்த வண்டியை கொஞ்சம் பார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து மோடு எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு பார்த்துரலாம் வாங்க இதுக்கான லிங்க் நான் கொடுத்துருக்கேன் மறக்காம டவுன்லோட் பண்ணிக்கிங்க தேங்க்யூ